जाननम भूतगणादिशेवितं कपित्तजं भूतपरक्षारवक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं जडाननं कुंकुमरक्तवर्णं महामतिं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसन्न्यनादं गुहं षडाघं शरणं प्रपद्ये वेल्वेल् मुरुघां வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நம்ம இடையில பண்ண சத்சங்கம் பார்த்துட்டோம்னா ரொம்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறையா பேர், சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கு, எங்களுக்கு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பலாபலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறையா பேர் இந்த சாஸ்திரத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கா. ஏன்னா மனிதனாக பிறந்தாலே கஷ்டங்கள் என்பது உண்டு. இந்த கஷ்டங்களை தானாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், உண்டா இல்லையா? கஷ்டங்களை தானாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏது வழி, அல்லது இது என்னங்கிற நிலையை தெரிந்து கொள்றதுக்கு ஏது வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்றதுக்குண்டான அற்புதமான சாஸ்திரம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் யார் என்னுடைய விஷயத்தை சொல்லுவார்கள், எனக்குண்டான குரு யார், எனக்குண்டான இந்த விஷயத்தை ஒரு வழிகாட்டுதல் யார் கொடுக்கா, இதை தான் எல்லாரும் எதிர்பார்க்கலாம் உண்மையை சொன்னால். ஆக அதற்குண்டான விஷயங்களை நம்ம புதியுகம் ராசிபல நிகழ்ச்சி கொடுக்கறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்னைக்கு நேற்று கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில். இந்த வார நாட்கள் சொல்லியிருந்தோம், ஞாயிறுக்கு சூரிய பகவான், திங்கக்கிழமை சந்திரனுக்கு, அடுத்தது பார்த்துட்டோன்னா செவ்வாய்க்கு செவ்வாய், புதன்கிழமைக்கு புதன், அடுத்தது வியாழக்கிழமைக்கு குரு, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன், சனிக்கிழமைக்கு சனி பகவான், ராகுவுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டம். இதுதான் இந்த வார நாட்களாக இந்த கிரகங்களுக்கு பிரித்து விட்டது. இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நவகிரகத்தில் புதன் பார்த்துருப்பார். இந்த புதன் வந்து எந்த திசையை நோக்கி இருக்கார், ஈஸ்டா நார்த்தா சவுத்தா வெஸ்டா, அது எந்த மூலையில் இருக்கார், இதைத்தான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி. இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, குழந்தைகள்கிட்ட கேளுங்க. நம்ம கோயிலில் புதன் பார்த்தோம் இல்லையா, அந்த புதன் எங்கே இருக்கார், எந்த திசையை நோக்கி இருக்கார் அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. அவர்கள் சொல்கிற பதில் தப்போ ரைட்டோ அதை போடுங்களேன். நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் ஒரு பிராணியை வளர்க்குறாங்க, அவங்க வீடு ஃபுல்லாக திட்டுறாங்க, அந்த பையனை வீடு ஃபுல்லாக திட்டுறான். எதுக்குடா இந்த பிராணியை கொண்டு வந்து வளர்க்குறேன், நிறைய நம்ம வீட்டில் நானும் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணியிருப்பேன், எல்லாரும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த பிராணிகள் மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. ஏன்னா மனசில் ஒன்றும் கிடையாது, விகல்பமாக அப்படியே இருப்பான். எங்கேயாவது குட்டி நாய்க்குட்டி இருந்ததுன்னா கொண்டு வந்துடுவா, அப்படி கொண்டு வந்து அதை வளர்க்குறது உண்டு. அம்மா சொல்கிறா, சொந்த பந்தங்கள்லாம் சொல்கிறா, எதுக்குடா நீ போய் இவ்வளோ சிரமப்படுற, வீட்டிலலாம் வளர்க்க வேண்டாண்டா, நம்மளால் காப்பாற்ற முடியாது, வேண்டாம் வேண்டாம். அந்த பையன் லேசாக ஒரு கயிறை கட்டி அதை ஜன்னலில் கட்டி அந்த நாய்க்குட்டியை அப்படி வைக்கிறான். அவள் அம்மா அடுத்த நாள் லைட்டாக 5 மணிக்கு காலையில் அவுத்து விட்டுடுறான். அது போகிறது, திருப்பி இவன் என்ன பண்ணுறான், ஐயோ நாய்க்குட்டியை காணும், ஐயோ நாய்க்குட்டியை காணும் தவிக்கிறான். நேராக ஸ்கூலில் போகிறான், படிக்கக்கூட முடியல, சாயந்தரம் வரான், அந்த நாய்க்குட்டி அந்த ஓரத்தில் நின்றுருக்கு, அதை தூக்கிட்டு வந்துட்டான். அந்த நாய்க்குட்டியை வெளியில் கட்டி வச்சுருக்கிறது ஒரு 11 மணிக்கு வந்து எட்டி பார்க்குறான், 12 மணிக்கு வெட்டி எட்டி பார்க்குறான். அவன் அம்மா பார்த்தா, சரி ஏதோ பாசமாட்டிருக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஒரு சமயம் என்ன பண்ணுறான், இந்த நாய்க்குட்டி எங்கே போனாலும் இவன் தூக்கி வச்சுக்கிறது. அப்போ இவாளுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு போகிறான். அவள் காருக்குள்ளே அதுவும் அக்காமடேட் பண்ணி அதையும் கூட்டின்னு போகிறான். இவனும் வளர்ந்துருக்கான், அந்த நாய்க்குட்டியும் ஒரு கொஞ்சம் பெருசாகிடுது. அப்போ தோட்டத்துக்கு போகிறான், தோட்டத்துக்கு போனோன்னா அவள் அப்பா அம்மாவில் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தோப்பில் இருக்கக்கூடிய தேங்காய் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து பேசின்னு இருக்கா. சரியாக பார்த்துட்டேன்னா அந்த பையனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு வருது. இவா இங்கேருந்து அந்த பையனை பார்த்து இப்படி வா இப்படி வா இப்படி வாங்குறான், நகுந்தா அது கொத்திடும், நகரவும் முடியல, யாராவது பக்கத்தில் போனால் சீர்றது. அடுத்த க்ஷணம் அந்த நாய் என்ன பண்ணுறது, நேராக போய் அந்த பாம்பை கடிச்சு, அந்த பாம்பு இந்த நாய் மேலே சுற்றுது, பட்டு பட்டு நாலு போடுது, அந்த பாம்பை கடித்து குதறி எடுத்துது. கடைசியில் நாய் பார்த்துட்டேன்னா இந்த விஷம் உடம்பு ஃபுல்லாக ஏறி அந்த நாய் வந்து இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த அம்மா சிந்திச்சா, ஆஹா வேற ஒன்றுமே கொடுக்கல,
இந்த நம்ம குழந்தை அதுகிட்ட பாசத்தை கொடுத்தது, இந்த பாசத்துக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தது. இதுதான் இந்த உலகத்தில் எவர் ஒருவர் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணி பண்ணுறாரோ. நம்ம ஹோட்டலில் பார்த்துருப்போம் ஆர்டர், யுவர் ஆர்டர் ப்ளீஸ்ன்னு சொல்லியிருப்போம். அந்த ஆர்டரை கூட ரொம்ப ப்ளீஸிங்காக தான் நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறாலோ உடனே நமக்கு மதிப்பு நிறையா வரும், நிச்சயமாக நம்மளுக்கு மரியாதை நிறைய. இது கணவன் மனைவிக்குள்ள, அம்மா பிள்ளைக்குள்ள, அப்பா பிள்ளைக்குள்ள, எல்லாத்துக்கும் இதே விஷயங்கள் தான். இதே இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரில் அழகாக தெரிஞ்சுட்டோம். அன்பு தான் உலகத்தில் எல்லாங்கிற அற்புதமான விஷயத்தோட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/8/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். மாலை 5:50 வரை. பின்பு கேட்டை. இன்றைய திதி அஷ்டமி. மாலை 3:04 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு தூர்வாஷ்டமி, ஜேஷ்டாஷ்டமி, லக்ஷ்மி அஷ்டமி. இன்றைக்கி லக்ஷ்மி விரத பூஜைக்கு ஆரம்பமான நாள் இந்த அஷ்டமி. இன்றைக்கி மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாளுக்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயத்தில் பெருமைகள் இருக்கும், ஆனால் பேசுறதில் கவனம் தேவை. நமக்குன்னு சே எனக்குன்னு இது நடக்கலையே, அது நடக்கலை, இது நடக்கல. நம்மளுக்குள்ளே அந்த எண்ணங்கள் இருந்தால் தப்பே கிடையாது. வெளியில் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பிறரையும் பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும். அதனால் ஒரு விஷயத்தை நிறையா சிந்திக்கிறதும், அந்த சிந்தித்த விஷயங்களை வெளியில் பேசும் பொழுது 1-4 முறை கவனம் என்பது தேவை. முடிவெடுக்கிறது 1 நாள் கழித்து எடுத்துக்கலாமே, தப்பே கிடையாது. அதேமாதிரி கையெழுத்து போடும்போது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்லும்போது, இல்லை ஒருத்தருக்கு அட்வைஸே கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய முழுக்க பார்த்துட்டேன்னா சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் அனுகூல்யம் உண்டு, லாபங்கள் உண்டு. திருமண காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ அதை சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாகவும் நல்ல செய்திகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை இது வரலை, நல்லதுப்பா, இதுக்கப்புறம் எனக்கு நல்ல செய்தியாக வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இருங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி நமக்கு என்றைக்காவது ஒரு உதவியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும். நிறையா சரி சார், பண விஷயங்கள் மட்டும்தான் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்குன்னு நினச்சவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணத்துக்கு ஆகிற காரியத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கணவன் மனைவி அல்லது அம்மா அப்பா குழந்தைகள் இவாளுக்குள்ளே தெரியாது, இவாளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு நினச்சுட்டுருக்க விஷயம் சட்டுன்னு தெரிஞ்சிடும். அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஆதரவாக கொடுப்பா, சில பேர் எதிர்ப்பாக கொடுப்பா. இந்த எதிர்ப்புகளின் போது நீங்கள் கோவிச்சக்கூடாது. ஏன்னா என்ன எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அந்த தப்பு நம்மக்கிட்ட கூட இருந்துக்கலாம் இருக்கலாம். நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நமக்கு தேவை இல்லையா. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவள் சொல்கிறது நியாயமாக கூட இருக்கலாம். சில பேர் பார்த்துட்டுல உங்களை பாராட்டி பேசி 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 காரியவாதியாக இருந்து சில காரியங்களுக்கு உங்களை பயன்படுத்தி சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டுட்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை 100 முறை யோசித்து எதிர்த்தவர்கள் உங்களுக்கு எதிரிகள் இல்லைங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா நிச்சயம் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் நம்மக்கிட்ட என்ன சரி இருக்குது, என்ன சரியில்லை, நம்ம என்ன சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சரி பண்ணிட்டேன்னா வெற்றிகள் நிச்சயமாக இருந்துட்டுருக்கும். இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் காரணமாகவே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிற பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களை, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகள் மூலமான நன்மையான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமணமாகணும், குழந்தைகள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறா, அவளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில வேலைகள் தடங்களாகும், நல்லதுக்கு தான்.
தப்பே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாம இயற்கை நமக்கு இப்படி பண்ணாது, இறைவன் இப்படி பண்ண மாட்டார் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட செயல்படுங்க. ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள்ல வீட்ல மனைவி கணவன் குல கால வேலைகள்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நோக்கி சந்தோஷமாகவும் திருப்பி சமாதானமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல மூத்த சகோதர சகோதரியின் மூலமா ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல பயந்துட்டோம். யூயோ யூயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நீங்க பயப்படாம செய்த காரியங்கள்லாம் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களும் இது முன்னாடி வெற்றி ஆயிருக்கு. உங்க ராசிக்கு நீங்க பயப்படணுமா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை பண்ணி பாருங்க, நிச்சயம் பயப்பட மாட்டேன். நம்ம பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தில் பயம் தானாக வேந்துவிடும். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய காலகட்டங்கள், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இது மூணையுமே ரொம்ப சிந்திக்க வேண்டாம், தானாகவே இயல்பாக நடக்கும். அதை கோலை மட்டும் செட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நீங்கள் நடைமுறையில் நடந்துருந்தால் போதும். நேராக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முன்னாடி போகிறோம், இந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு இருக்குன்னு ஒரு மனுஷன் நினச்சா போதுமா, அந்த மனசு வந்து அந்த மனசே அவரை கொண்டு போய் உள்ளே விட்டுடுமா. இதை பற்றி ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக நீங்கள் எண்ணங்களை வலுப்படுத்தினாலே போதும், நிச்சயம் வெற்றி கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மனசில் நிறைய சிந்தனைகள் ஓடிண்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, புதிய தொழில் இதை பண்ணலாமா, ஏதேனும் நம்ம பண்ணி ஆகணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணின்னு இருக்கும். நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் சகோதரர் மூலமாக சகோதரி மூலமாக ஒரு நல்ல காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில சில விஷயங்களை கோபித்து கொண்டதை தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் மற்றவா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நினச்சிட்டு இருப்பா, இல்லை அவங்க சூழ்நிலைக்கு அவளுக்கு கரெக்டு, நமக்கு அது தப்பாக கூட படலாம். அதனால் மற்றவர்கள்ட்ட கேட்குறத விட நம்மளுக்குள்ளே என்ன டிசிஷன் எடுக்க போகிறோங்கிற ஒரு எண்ணங்களை திடப்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, எல்லா விஷயங்களும் ரொம்ப ஊக்கமாக செயல்படுவில். இது நம்ம மட்டும் ஜெயித்தா பத்தாது, மற்றவாளையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சம்பாதிக்கணும் சார், நமக்கு சம்பாதிச்சா ஆகணும், சேர்த்து வச்சா ஆகணும், என்ன பண்ணுறது, பேர் புகழ் அந்தஸ்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் திடகாத்திரமாக கொண்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் நம்பி போகிறோம், கடைசியில் ஏமாத்திடுவாளோ என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதில் 100ல் ஒரு 10 எண்ணம் இப்படி தோணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுலேருந்து மாறுறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த சந்தேகமே இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இது பொலிட்டிக்கல்லையும் சரி அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் சரி, இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவேன். உங்களுடைய பிஸ்னஸை நிறைய ஆன்லைன் பண்ணுறதுக்கும் அடுத்த நிலைக்கு எட்டுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஏஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ராவல் ஏஜென்சியாக இருந்துட்டுருக்கிறவங்க, சார் எங்கே சார் இப்போல்லாம் எங்களுக்கு வேலையே இல்லை, இனி வரக்கூடிய காலகட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய சில விஷயங்களை திட்டம் திட்டுவோம். இதை பண்ணோம், அதை பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி மனசு ஒருங்கிணைந்திருக்கும். யாராவது ஒன்று பேசுனா போ இன்றைக்கி எதுவுமே பண்ண மாட்டேன்னு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், தப்பு கிடையாது. ஏன்னா கோபித்து கொண்டு அந்த காரியத்தை செய்தாலோ அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்தாலும் நடைபெறாது. அதே ரெஸ்ட் எடுத்து அந்த காரியத்தை செஞ்சதுனா நிச்சயம் அனுகூல்யம் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களுக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு உடம்பு சரியில்லை, தந்தையாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சட்டு அவா மேலே கவனம் போகும். ஐயோ பாவம் நம்ம பார்த்துக்கணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கோ இல்லை தெரிந்தவாளுக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவா பேரில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. வெற்றி வழிபாடு. தனுராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஒரு விஷயத்தை பண்ணுறதுனா இது நமக்கு என்ன பண்ணணும், இதனால் என்ன முடிவு இருக்குது, இதனால் என்ன நமக்கு பிரயோஜனம், இத்தனை நாள் ஃப்ரீயாக பண்ணி 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 போதும்ப்பா, இனிமேல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி விரயங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த விரயம் முதலீடாக பண்ணணும், அது வீடாக இருக்கணும், இல்லைனா நமக்கு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை பிரசவ காரியத்துக்காக இருந்துகிட்டு இருக்கலாம்.
இல்லை உடல் ஆரோக்கிய காரியத்துக்காக இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக நீங்கள் யோசிச்சு யோசிச்சு சில காரியங்களை பண்ணுவேன். திருமண விஷயங்கள் நினைத்தாப்பில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே நன்மைகள் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை என்னமோ தெரியல இன்றைக்கி நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் தான் தோஷங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நாள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பேன். உங்களுக்கு நினைப்புகள் அந்த நினைப்புகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பெரிய திங்கிங் இருக்கும், ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது, அந்த பெரிய விஷயத்தை சிந்தனை பண்ணலைன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், படிப்பில் சில தடங்களான வாழ்க்கை திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவட்ட ஃபோனில் பேசுறது ரொம்ப நாள் பேசாதவா பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதா இருக்கும். ஒரு சில விஷயங்களை சொல்லுவாள், அது ஒன்றை பத்தாக்கி சொல்லி பத்தை நூறாக்கி சொல்லி 100,000 ஆக்கி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன். எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, மனசில் நிறைவாக இருக்கிறதுக்கு இறைவன் என்னுடைய பக்தி இருந்ததுன்னா போதும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே பாப்பா ஒரு 4-5 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆலய வழிபாடு அதேமாதிரி பெற்றவாளை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். மனசில் இருந்தக்கூடிய கவலைகள்லாம் போகும். தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அதில் சந்தோஷப்படுவில் கோச்சின்னு இருந்த விஷயங்கள்லாம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கேன். என்னடா அது கோச்சின்னு இருந்த விஷயம் நிறைவேறும், ஒரு விஷயம் நடக்கலைன்னு மனசை வருத்தப்பட்டிருப்பேன் இல்லையா, அந்த காரியம் நடந்ததுன்னா ஒரு திருப்தி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் சில பயங்கள் இருந்தது, அந்த பயங்கள் போய் நன்மைகளாக போயிருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகள் ராசிகளுக்குண்டான பலாபலம் தெய்வ வழிபாடு பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை நினைத்ததை கிடைக்கும் அற்புதமான சில விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மனம்தான் இந்த உலகத்தில் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக அதிசயங்களில் மனிதன் பெரிய அதிசயம். அதனினும் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மனம். ஏன்னா என்னென்ன சிந்தனை பண்ணுறோமோ அந்த சிந்தனைக்கு ஒரு 10 சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை நெகட்டிவ் சிந்தனைன்னு 10 சொல்லுவோம். அதே மாதிரி மனசுக்குள்ளே தோணுது யதார்த்தமாக தோணும், ஒன்றுமே இல்லாமல் தோணும், அது பார்த்துட்டோம்னா நடைமுறைக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி இருக்கும், ஒருத்தட்ட பேசினா ஏற்கனவே பேசின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சக்திகள்லாம் யதார்த்தமாக சில மனிதர்கள்ட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே யதார்த்தமாக இருந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே தோணிடுத்து அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த தன்மைகளை பெருசாக உங்களுக்கு வலுப்படுத்தணும். உங்கள் குழந்தை ஒரு சாதாரண பாலை வந்து காலில் மிதிச்சுக்கிட்டே ஓடி போய் அந்த இடத்துல செவுத்தில் அடிக்கிறார், ஆஹா இவர்கிட்ட ஃபுட்பாலுடைய டேலண்ட் இருக்குடா. அதே மாதிரி பாந்தை வந்து கீழே விடாமல் வீசி 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 அடிச்சுட்டு இருக்க, இவர்கிட்ட வாலிபாலுடைய டேலண்ட் இருக்குடா. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை ஒரு குழந்தையோடைய வளரும் பொழுதே நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்கில் அந்த குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தா அந்த ஸ்போர்ட்ஸில் அவன் தான் ஃபஸ்ட்டாக வருவான். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை நீங்கள் மேம்படுத்திட்டே அப்படின்னு சொன்னால் அது இன்னும் 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 நடைமுறையில் நடக்கிற விஷயத்தை முன்னமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக இருந்துருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னென்ன கனவுகள் கண்டீங்களோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது சிலது சிலது இல்லாமையும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன சாப்பாடு இருக்கும்னு நினச்சா போதுமா, கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த நபரை அந்த 5-ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போய் சாப்பிட வச்சிடும். ஏன்னா அவர் எண்ணங்களும் அந்த பெரிய எண்ணத்து கூட கனெக்டிவிட்டி ஆகுது, அவர் உள் எண்ணங்களும் பெரிய எண்ணங்கள் கூட கனெக்டிவிட்டி ஆகுது. இந்த மாதிரி நம்மளுடைய உள் உணர்வும் இந்த பெரிய விஷயத்தில் கனெக்டிவிட்டி ஆகும்போது அதனிடத்தில் தானாக கொண்டு போய் சேர்க்கும். இதைத்தான் நம்ம உள் உணர்வில் தெய்வ வழிபாடு பண்ணோம்னா கரெக்டாக தெய்வத்துக்கிட்ட நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட போய் சேர்றதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறத தயவு செய்து விட்டுருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறத மனசில் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சுவாமி ரூமுக்கிட்ட போய் உட்காந்துடுங்க,
உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் இருக்கு, அவருடைய போட்டோ ஜோப்ல வச்சுருக்கேன், கையில ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுல உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய வந்துருக்கும். மனசு அமைதியா இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை சிந்திச்சேன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். எல்லா விஷயங்களிலும் பார்த்துட்டீங்கன்னா நியாயமான விஷயங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகளும் நீங்க மனசுக்குள்ள போடுங்க, தானா உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதா இருக்கும். நடக்காது என்னால் முடியாதுங்கிற விஷயத்தை நடந்தவே நினச்சிக்காதீங்க. ஏன்னா யாருமே பிறக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா இத்தனை ஸ்கில்லோட பிறக்கிறது கிடையாது, வளர 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 தான் நிச்சயமாக அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். நீங்கள் எந்த எண்ணத்தில் நீங்கள் மனசில் வச்சுட்டுருக்கிறோம் அந்த எண்ணத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் உயரமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் மட்டும் கிடையாது, செயல்பாடுகளும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்களுக்கு பூரா கஷ்டமே இல்லைங்கிற எண்ணங்களை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி ஜெயித்தவர்களுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் உழைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டும் தடுமாறியும் தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஜெயித்தவங்களுக்கு பூரா பின்புலம் இருக்குன்றது கிடையவே கிடையாது. அப்படி பின்புலம் இல்லாதவர்களும் இன்றைக்கி ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்துருக்காங்க. அதை மட்டும் மனசில் வச்சுருங்க. அப்படி நிறையா பேர்த்தோட இன்டர்வியூவில் சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறையா நபர்கள், நிறையா சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க, இன்றைக்கி ஏன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கேன், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கேன், பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நான் நல்லா இருந்துட்டுருக்கேன், இன்னும் பெருசாக சொல்கிற அளவுக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். கவலையே படாதீங்க, வேற ஒன்றும் இல்லை, அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே போடுங்க, அதே எண்ணத்தோடு செயல்படுங்க. அந்த எண்ணத்துக்காக எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா வெற்றிகள் கூடி வரும். இதற்குண்டான அற்புதமான சக்தியான மந்திரம் என்ன, என்னோடைய ப்ராசஸிங் வந்து, அதாவது நெகட்டிவ் ப்ராசஸிங்கை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான திங்கிங் வர்றதுக்கு, நெகட்டிவான எண்ணங்களை அழித்து விட்டு, அதாவது அதை ஒதுக்கி விட்டு பாசிட்டிவான என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை வெற்றி பெறுறதுக்கு என்ன நாமத்தை சொன்னால் விசேஷம், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீராம ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயம், ராம ஜெயத்தை நீங்கள் சொன்னேன்னாலே போதும் இந்த கெட்ட விஷயங்கள் போயிடும். அதனால்தான் அந்த காலத்தில் ராமநாமத்தை எழுதுறா, ராமருக்கு நாமத்தை எழுதி ஆஞ்சநேயருக்கு போடுற வழக்கங்கள் இருக்குது. ஆனால் ராம 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 ராமனு காலையில் சொல்லுங்கள், மத்தியானம் சொல்லுங்கள், இரவு சொல்லுங்கள், எங்கேனும் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்து அந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் கிளென்ஸ் ஆகும். அப்போது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துருக்கும். எப்பேற்பட்ட பயந்த இடத்துல கூட இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வெற்றியாகும். மனசில் தோணக்கூடிய நல்ல எண்ணங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணியே ஆகணும். இந்த நிகழ்ச்சி நீங்கள் மறக்கவே வேண்டாம், நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு, கவலையே வேண்டாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.